எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ட்ராமாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனோட பயம் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி க்ரௌடு வருமா, இன்றைக்கி ட்ராமாவுக்கு போனால் க்ரௌடு இருக்குமா, சபா செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணாதானே 100 தடவை வாசு சொல்லுவான். வாசு தான் மோகனோட ரைட் ஹேண்ட். பட் அதையும் மீறி ஒரு 3:30 4 மணிக்கு சபா செக்ரட்டரி ஃபோன் பண்ணி, கேட் கலெக்ஷன் வந்திருக்கா, ஜனங்க வருவாங்களா, நல்ல க்ரௌடு வருமா, இதை என்ஷூர் பண்ணிட்டு தான் தேட்டருக்கு வருவான். பட் டெஃபினட்டாக இன்றைக்கி இந்த க்ரௌடை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். தோ அவனோட அஞ்சலிங்கிற ஒரு ஹெவி ஹார்ட் நமக்கு இருந்தாலும், இந்த க்ரௌடை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். நிறைய பேர் வந்து, நான் இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் கூட கிளாரிஃபை பண்ணேன், நிறைய பேர் சொன்னாங்க மோகனுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துருத்து, மோகனுக்கு வந்து சுகர் இருக்குது, மோகனுக்கு வந்து பிபி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தான் மோகன். அன்றைக்கி கார்த்தால் கூட நான் வந்து வாக்கிங் போயிட்டு என்னோடய கேம்லாம் முடிச்சுட்டு 7:30 8 மணிக்கு வந்து மோகனோட காஃபி சாப்பிட்டுட்டு தான் நான் போயிருக்கேன். 8:20 இருக்கும், அப்போ மோகனோட பேசிகிட்டு இருந்தேன். வயிற்றில் அடியில் லைட்டாக வலிக்கிறதுரா, டாக்டர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா. அப்புறம் 11:00 எங்கேயோ போனோன்னா, சரி நம்ம 9:30 மணிக்கு டாக்டர் வந்துடுவார், அவரை பார்த்துட்டு அப்படியே 11:00 எங்கேயோ போனோன்னு சொன்னேன், போகலாம் அப்படின்னேன். பட் பயப்படாத மோகன், ஒன்றும் இருக்காது, வெறும் வயிற்று வலி தானே, ஏன் பயப்படுறேன்னு. என்ன பயப்படத்தில் என்ன இருக்குது? மகாபிரிவா போயாச்சு, ரமண மகரிஷி போயாச்சு, பாரதியார் போயாச்சு, விவேகானந்தர் போயாச்சு. பட் எல்லோரும் யோசிச்சுப்பார், இவா எல்லாருமே வெவ்வேறு ஏஜில் போயிருக்கா. ஒருத்தர் 39, ஒருத்தர் 59, ஒருத்தர் 78, ஒருத்தர் 102, இந்த மாதிரிலாம் போயிருக்கா. இந்த 66ல நான் போகணும்னு இருந்தால் ஐ வில் கோ டுடே அப்படின்னா. நான் சொன்னேன், சாதாரண வயிற்று வலிக்கு ஏன் இப்படி ஒரு டைலாக் சொல்கிற, இதை நீ ட்ராமாவில் வச்சேன்னா இல்லை கமல் சார்ட்ட சொன்னேன்னா சந்தோஷப்படுவார், என்னை எதுக்காக இப்படி பேனிக் ஆக்கிற காலங்கிறதால அப்படின்னா. இல்லை இல்லை, சும்மா தமாஷ் சொன்னேன் அப்படின்னா. சொல்லிவிட்டு அவனோட அசிஸ்டண்ட் உள்ளே வந்தான், ஸ்ரீனிவாசன். அவன் தான் டெய்லி இவனுக்கு வெத்தலை சீவல் வாங்கி கொடுப்பான். அவனை பார்த்து, இன்னிலேருந்து எனக்கு வெத்தலை சீவல் வாங்காத அப்படின்னா. அவன் வந்து, அவனுக்கு ஒரே குழப்பம், அவனுக்கு புரியாது. ஏன்னா அவன் அவன் பெரிய பரபிரம்மன், இதெல்லாம் அவனுக்கு எதுவுமே புரியாது. என்ன சார் வெத்தலை சீல் வேண்டான்றீங்க, அப்புறம் சாயங்காலம் வந்து திட்டுவீங்க அப்படின்னா. திட்ட மாட்டேன்டா, இன்னிலேருந்து வெத்தலை சீல் வாங்காத அப்படின்னா. நான் கேட்டேன், ஏடா மோகன், 50 வருஷமாக நான் வந்து கெஞ்சியிருக்கேன், வெத்தலை சீல் போடாத, வேண்டாம் வேண்டான்னு எத்தனையோ தடவை நான் சொல்லியிருக்கேன், அது என்ன திடீர்னு இன்றைக்கி வேண்டாங்க, என்னமோ இன்னைக்கு கார்த்தாலையும் தோணித்து இன்னிலேருந்து இதை விட்டுருலான்ட்டு. அது நிறைய வாட்டி வந்து, நான் ரமணரா போயிடணும், நான் வந்து திருவண்ணாமலை போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவனே சொல்லுவான், சரி இந்த லொமானின்னு ஒரு சென்ட் போட்டுவான், ரொம்ப இது இருக்கிறதுக்குள்ளே சீப்பான சென்ட் அது. அது வந்து கிட்டத்தட்ட 120 ரூபாயில் ஆரம்பித்து அவன் போகும்போது 300 ரூபா ஆச்சு. அந்த 300 ரூபா சென்ட்டு தான் வாங்கிப்பான், அதை தான் போட்டுப்பான் எப்போதும். அண்டு வெத்தலை சிவல், இது மாதிரி ரொம்ப சிம்பிள் விஷயங்கள் தான் அவன் லைஃப்பில். எதுக்கோ சொல்ல ஆரம்பித்து அதை மறந்துட்டேன், என்ன சொன்னேன் அதுக்கு முன்னாடி. இல்லை இல்லை இல்லை, ரமணர் மாதிரி போயிடணும் அப்படிமா. நான் சொன்னேன், என்றைக்கு ஒன்றால் ரொமானியை விட முடியலையோ, என்றைக்கு ஒன்றால் வெத்தலை விஷயம் விட முடியலையோ, என்றைக்கு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக ஒன்றால் விட முடியலையோ, நீ எப்படி ரமணர் ஆக முடியும் அப்படிமா. கடைசியாக அந்த வெத்தலை சீலை விட்டுட்டு போயிட்டான் லாஸ்ட்டாக. ஏ அவனை பற்றி கஷ்டமான விஷயங்கள் ரொம்ப பேச வேண்டான், அவன் ஒரு ஹியூமரஸ் சைடு இருக்குது, அது அது வந்து நிஜமாகவே யாராலும் பீட் பண்ண முடியாது. அவன் வந்து இந்த ட்ராமா எழுதத்தை தவிர ஸ்பாட்டில் அவன் அடிக்கிற ஹியூமர். நாங்கள்லாம் கிளம்பி யூஎஸ் போயிட்டோம், அவனுக்கு வந்து சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தி. அவர் மீசையாளர் மனைவியில் ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டு போட்டான்னா, 700 ஷோ போட்டாலும் அந்த ப்ளூ கலர் ஷர்ட்டு தான். அது கஷ்டப்பட்டு டைட்டாக போட்டு இப்படி வருவான், பசங்களாகவே திட்டுவாங்க, சார் என்ன சார் வேறு ப்ளூ வாங்கி தரேன் சார், போட்டுக்கோங்க சார், ட்ராமா நல்லா போகாது தெரியுமா, நாளையிலேருந்து ஊற்றிக்குவோம் ட்ராமா அப்படிமா. அவ்வளோ பயம் உண்டு அந்த ஷர்ட்டு மேலே. அதை தான் அதை பாவம் பார்த்தீன்னு அவனோட ஹஸ்பண்ட் இருக்கான், கஷ்டப்பட்டு அமெரிக்கா போகும்போது அதை மாற்றி மாற்றி அயன் பண்ணி அதை கொடுப்பான். அமெரிக்கா போகும்போது இவங்க சென்டிமெண்ட்டில் ஒரு டவல் ஒன்று வச்சுருந்தான், நீங்கள் பாருங்கள் யாராவது இதை பண்ணுவாளா யோசிச்சு பாருங்கள், சென்டிமெண்ட்டாக ஒரு டவல். அது 1981-82 மேரேஜ் மெனிஷன் எழுதின போது கொடுத்த டவல், எங்கள் பாட்டி அவனுக்கு கொடுத்த டவல். அந்த டவல் எடுத்துருந்தா எல்லா வெளியூருக்கும் வருவான். அது பை ஒரு 87-88 நஞ்சு போயெடுத்து 1995 போனதுக்கப்புறம் அதோட குவாலிட்டியே போயிடுத்தோ. அதுக்கப்புறம் 90s அவன் டை அடிக்க ஆரம்பித்தான், அந்த கரையெல்லாம் அதில் ஏறி அது டவல் மாதிரியே இருக்காது, என்னவோ மாதிரி இருக்கும்.
இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டோம், சாண்டியாகோவில் ட்ராமா. அது டெய்லி அந்த டவலில் எந்த ஊரில் எங்கே ட்ராமா நடந்தாலும் அதை எடுத்துன்னு வருவோம். எடுத்துகிட்டு வந்து அவனோட டபுள் பெட்டில் ஒரு பெட்டுக்கு மேலே அந்த டவலை பிரித்து வைப்போம். அது சென்டிமெண்ட் அவனுக்கு. நாங்கள் சாண்டியாகோவில் ட்ராமா போட்டோம். அங்கே போய் இறங்கினவுடனே இது மாதிரி வந்து அந்த மாமி இருந்தால் இந்த டவல் கொஞ்சம் தோச்சு கொடுங்க அப்படின்னு பார்த்து கேட்டான். இதுதான் டவலா இது என்ன ஜிஜோ என்ன இது அப்படின்னா, இல்லை இல்லை இது சென்டிமெண்ட் டவல், தூக்கி போடுங்கோ நான் நாலு டர்க்கி டவல் கொடுக்குறேன் அப்படின்னா, உடனே வாசுத்தம் ஐயோ ஐயோ சொல்லாதீங்கோ சாயங்காலம் ட்ராமா நடக்காது, இந்த டவல் இல்லைனா ட்ராமா நடக்காது அப்படின்னு. ஸோ கஷ்டப்பட்டு அது என்னென்னா எல்லா துணியோடு அதை போட முடியாது, போட்டால் அந்த டவல் காணாமல் போயிடும். தனியாக அதை துவைக்கணும். அந்த டவலை எடுத்து மிஷினில் போட்டு அதை துவைச்சி எடுத்து கொடுத்தா. ரெண்டு நாள் ட்ராமா போட்டோம். இன்னொரு ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணோம். அதுக்கடுத்தது எங்களுக்கு சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ட்ராமா. கிட்டத்தட்ட ஒரு 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே போனோம். நாங்கள் கிளம்பி சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்துவிட்டோம். நான் மோகன் வாசு காந்து இருக்கார். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து இறங்கினோடனே அங்கே மேரியட்டில் ரூம் போட்டிருந்தா. மேரியட்டில் ரூம் என்டர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்தோடனே பொட்டியை திறந்துட்டோம். அவனோட பாபா படம், ரமணர் படம், மகாபரிவா எல்லாத்தையும் எடுத்து ஒரு சைடில் வச்சுப்போம். அதை சேவிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஆரம்பிப்போம். அதை வந்துட்டு கதவு திறக்கலாம், அந்த டவலை காணோம். ஐயோ டவலை காணண்டா பாலாஜி, ஐ திங்க் சாண்டியாகோவில் விட்டுடுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அவர் சபா சேர்ந்து இது விவரம் தெரியாது இல்லை அவருக்கு. விடுங்க சார், 10 டவல் வாங்கிடுறேன் சார். யோ ட்ராமா நடக்காதியா சாயங்காலம், அந்த டவல் எல்லாம் ட்ராமா நடக்காதியா அப்படின்னா. ஐயோ ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுண்ணா. சாண்டியாகோவுக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து இது வேணுமான்னு யோசிச்சுக்கோங்க அப்படின்னா, இல்லை இல்லை வேணும் அப்படின்னு. ஏன்னா அவர் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். இங்கேருந்து ஒருத்தர் 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் நடு மத்தியில் மீட் பண்ணிட்டு அவள் அந்த டவலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா. சாயங்காலம் 6:30 7 மணிக்கு ட்ராமா, 6:45 மணிக்கு அவள் காரில் வெற்றி வெற்றி அப்படின்னு ஓடி வராவ. ட்ராமா ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து அவன் கேட்குறான், வந்துருத்தா வந்துருத்தா அப்படிங்கிறான். ட்ராமா வந்துருத்துறான். அப்போ பெல் அடி அப்படின்ட்டான். ட்ராமா ஆரம்பிச்சிட்டோம். இன்டர்வல் போது ஃபங்க்ஷன் வந்து மோகன் மேடைக்கு வந்தான். ஏன்னா பா அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா இல்லையா, அவளை பாராட்டணும்ல. ஸோ மேடைக்கு வந்தான். இந்த மாதிரி வந்து என்னோடய சென்டிமெண்ட் டவல் ஒன்று உண்டு, உங்களுக்குலாம் ரொம்ப கேவலமாக இருக்கும் அதை பார்த்தா, பட் அதை சாண்டியாகோவில் விட்டுட்டேன். இப்போ 5.5 மணி நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அந்த டவலை கொண்டு வந்து அவர் கொடுத்துருக்கார். வழக்கமாக எல்லோரும் கிருஷ்ணர் இருக்குது அவள் கொடுப்பா, இவர் டவல் கொடுத்தார். ஒரு 2 நிமிஷம் அங்கே கிளாப்ஸ் கிடச்சிது அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண. என் ஃப்ரெண்டு ராமநாதன் நீங்கள் வந்திருக்கான். மோகனோட பிக்கெஸ்ட்டு ஜோக் அது. ராமநாதனும் மோகனும் ஒன்றா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கா. இப்போ 2 பேரும் இந்த பக்கம் உட்காந்துருக்கா. எழுத்தாப்பில் சீட்டில் நல்ல பேய் வழுக்கையாக அவர் திறந்து உட்காந்தார். வழுக்கைன்னா இதுக்கு மேலே டிஸ்கிரைப் பண்ண முடியாது, அப்படி ஒரு வழுக்கை. ராமநாதனே நல்ல ரிப்பார்ட்டி கொடுக்குறேன். ஏன்னா மோகனோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து ஹீ லேர்ன் ஒன்லி ஃப்ரம் ராமநாதன். ஆரம்ப காலத்தெல்லாம் மோகன் ஸ்கிரிப்ட் எழுதும்போது ராமநாதனோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஸ்கிரிப்ட் எழுதுவோம். அந்தளவுக்கு அவர் ராம்நாத் கிருஷ்ணனோட சன் அவர். ராமநாதங்கிறது தி கிரேட் ராம்நாத் கிருஷ்ணனோட சன். ஸோ அவர் பேர் உட்காண்டிருக்கா. ராமநாதன் சொல்கிறான், எழுத்தாப்பில் ஒருத்தர் உட்காண்டிருக்காரு மோகன் வழுக்க, அவர் தலையை பார்த்தியா, அவருக்கு இருக்கிற வழுக்கைக்கு நெத்தியில் சந்தனம் எட்டுண்டு, குங்குமம் எட்டுண்டு, விபூதி எட்டுண்டு, அதுக்கப்புறம் நாமமும் போட்டுக்கலாம் அப்படின்னா. இது இதுவே பயங்கர ஜோக்கு. இதுக்கு அடுத்து மோகன் சொன்னால், ராமநாதா இதை மீறி அவர் தன்னை நாஸ்திகன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் ட்ராமாவை மீறி ரியல் லைஃப்பில் நிறைய என்ஜாய் பண்ணிருக்கோம். அவனோட ஹியூமர் எக்ஸலண்ட் ஹியூமர். இன்ஃபேக்ட் ஒரு ட்ராமா மாது மிரண்டால் ட்ராமா எழுதிட்டுருக்கான். பொன்பாக்கிற சீன் மறது 3வது சீன் பயங்கர டபாய்ப்பான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. 20ஆம் தேதி இனாகரேஷன் ஆகஸ்ட் அப்படின்னா 19ஆம் தேதி வரைக்கும் எழுதுவோம். இன்ஃபேக்ட் மகேந்திரா இப்போ சொன்னார், அவருக்கு எழுதி கொடு கொஞ்சம் வாட்டர் தான். மகேந்திரா சொன்னார் அவருக்கு வந்து ட்ராமா எழுதி கொடுக்குறேன். அந்த ட்ராமா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாச்சு, மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். அன்றைக்கி இருந்த ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எந்த ட்ரூப்பும் கொடுக்க முடியாது, வசதி கிடையாது. அவள் தான் இப்போ நிறைய ட்ராமா பண்ணுறது, அவளுக்கு தான் அந்த வசதி இருந்தது. ஹிந்துவில் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தார் ஒய்ஜிபி. கிரேசி மோகன் வசனம், பாக்யராஜ் கதை, மகேந்திரா டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங் அப்படின்ட்டு. மோகன் எழுத ஆரம்பித்தான். ஒரு சீன் எழுதினா 1.5 சீன் எழுதினான். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் எங்கள் ட்ராமா மாதிரி அதை கெட்டப்ஸில் போட்டான்.
இருபதாந்தேதி தான் இனாகிருஷ்ணன், நீ ஒன்றாந்தேதி தான் அடுத்த 19 நாள் இருக்குது, 19 நாளாக ரிஹர்சல் பண்ண போகிறாவா அப்படின்னு சொல்லிட்டு உடம்ப போட்டான். நாளாக மியூசிக் அகாடமியில் எங்களுக்கு ட்ராமா 7ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ இன்டர்வல் போது கதை அடிக்கிற சத்தம் பார்த்தா ஒய்ஜிபி வந்துட்டார். எனக்கு 5 நாளாக லூஸ் மோஷன், ஒன்றால் என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ஆத்திரம் நான் பார்த்ததில்லை. பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்டு எவனாவது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பானா, உனக்கு நான் கொடுத்துருக்கேன், என்னோடய பூஜைக்கு நீ வந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டே, அந்த மாதிரி சக்கரை பொங்கல் உன் லைஃப்பில் நீ சாப்பிட்ருக்கியா, எனக்கே நீ இன்னும் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேங்க, சீக்கிரம் எழுதி தொலை அப்படின்னு அப்படியே அவனால் எழுத முடியல. அவனுக்கு கடைசி வரைக்கும் தான் வரும். எனக்கு என்ன பெரிய பயம்னா, நாங்கள் அப்போ பெட்டிங் ட்ரூப்பு, தோ மோகன் நிறைய எழுதினாலும் அப்போ தான் வந்திருக்கோம் நாங்கள் ட்ராமா ஃபீல்டுக்கு. மகேந்திராவோட இங்கே தகராறு வந்து நம்ம ட்ராமா நின்று போயிடுது, மகேந்திரா நாளைக்கு கிரேசி மோகன் ட்ராமா போடாது அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு பயம். அதுக்காக கிளம்பி நேராக மகேந்திராவை பார்க்குறதுக்காக அடுத்த வாரிசு ஷூட்டிங்கில் இருந்தேன், அங்கே போனேன். ரொம்ப சாரி மகேந்திரா, கடைசி நாள் வரைக்கும் மோகன் எழுதுவான், அவனுக்கு அந்த பாணி நான் என்ன பண்ணி தொலைகிறது, இந்த சண்டை வராமல் இருக்குன்னா நீ தான் எப்படியாவது உங்கள் அப்பாட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணால் கண்ணாப்பினான்னு வெயிறாரவர், இதான பண்ணு அதை அப்படின்னு மகேந்திரா சொன்னால், நீ எல்லாம் கவலைப்படாத, நான் அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அவன் என்னைக்கு எழுதுகிறானோ அதுக்கு 1 மாதம் கழித்து நான் இனாகரேட் பண்ணுறேன், பட் ஐ நீட் 1 மந்த்ஸ் டைம், அதுக்கு முன்னாடி என்னால் பண்ண முடியாது அப்படின்னா. பட் கடைசி வரைக்கும் அவனுக்கு எழுதலை. இன்ஃபேக்ட் அவளுக்கு பாவம், அதுக்கப்புறம் அந்த ஒரு சீனோ 1.5 சீனோ எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் தான் சொன்னால் தேடி பார்த்து எடுத்து கொடுக்குறேன், எதான ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனாக அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் மகேந்திராட்ட. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு குழந்த மாதிரி மனசு, இட் இஸ் வெரி சிம்பிள் டு மெயின்டைன் ஹிம். அதை அவன் கேட்குற விஷயங்கள்லாம் ஒன்றும் சாதாரண விஷயங்களாக இருக்கும். சிக்காகோவில் ட்ராமா போட்டோம், ட்ராமா முடிஞ்சு இவன் அந்த கிருஷ்ணர் வேஷத்தை கழிச்சிட்டு வரணும், இவனோட ரிக்குவயர்மெண்ட்டு ட்ராமா முடிஞ்சோன்னா தயிர் சாதம் வேணும், ஸோ வாசுவை கூட்டு தைரியா இருக்கா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான் ட்ராமாக்கு. ட்ராமா முடிஞ்சது, அவர் வந்து ஒரு இவ்வளோ பெரிய பாட்டில் அவர் வந்து தயிர் சாதம் கொண்டு வந்து வச்சுருக்கார். எங்கள் ட்ரூப்பில் மோகன், நான், வாசு 3 பேர் வரத்துக்கு முன்னாடி மற்ற ட்ரூப் எல்லாருக்கார், மற்ற ட்ரூப் மெம்பர்ஸில் போய் எல்லாம் மங்கள மாட்டாங்க, மொத்தமாக தயிர் சாதம் வழித்து அடிச்சிட்டாங்க எல்லோரும். இவன் பை த டைம் மேக்கப்பை கழிச்சிட்டாங்க, வரான் பார்த்தா தயிர் சாதத்தை காணும், கற்றுக்கத்துன்னு கத்துறான். நாளையிலேருந்து ட்ராமா முடிச்சு எவனாவது சோத்தில் கையை வச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு கோவம். அவர் அந்த சபா செக்ரட்டரி வந்து ராம் ராகவன் இருப்பார், ரகு ராகவன் அவர் பேர் ரகுராம் சிக்காகோ. அவர் ஒய்ஃப் பார்த்தா அவர் பாவம் ரொம்ப கஷ்டமாக போயிடுது, எப்படி மோகன் அப்படியே ரூமில் கொண்டு போய் விடுறது அப்படின்ட்டு. அவள் போய் பாவம் 1 ஹவர் டைம் எடுத்துட்டு தயிர் ஜாதம் உருளைக்கிழங்கு கறி எல்லாம் பண்ணி ராத்திரி 11 மணிக்கு கொண்டு கொடுத்தா நல்லா சாப்பிட்டான். அடுத்த நாள் ட்ராமா, அவன் பேச வந்தான், அந்த தயிர் சாத்தியும் அந்த உருளைக்கிழங்கரையை பற்றி 1/2 மணி நேரம் மேடையில். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தயிர் சாதம் யாருமே பண்ண முடியாது சார், தி பெஸ்ட்டு தயிர் சாதம். அவர் 10 பேர் உள்ளே வந்து, ஏன் சார் தயிர் சாதத்தை பற்றி இவ்வளோ பெருசாக பேசுகிறோமா, சாதியும் தயிரும் விட்டால் தன்னால் கலந்துக்குமே சார் அதை. ஆமாம் ஆமாம் காஃபி, அது மாதிரி அவன் ட்ராமாலே ஒரு டைலாக் உண்டு, காஃபினா காஃபி ஜானையை கலக்கிற காஃபி தான், அந்த மாதிரி யாருமே கரவை ஏம்பா என்னப்பா அநியாயம் பண்ணுற, ஏதோ காஃபி கலக்கிறத பற்றி சொல்ல போது எப்போ சாராயம் கலக்கிற மாதிரி பேசுகிறியா. அந்த மாதிரி சாக்லேட் கிருஷ்ணா ட்ராமா எழுதும்போது, அந்த ட்ராமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ட்ராமா எழுதும்போது மோகனுக்கு பெரிய ரோல் கொடுத்து ஒரு ட்ராமா எழுதணும் அப்படின்னு தான் அந்த ட்ராமா எடுத்தோம். அந்த ட்ராமாவில் வந்து அவரோட முதல் ஆஸ்பெக்ட் என்னென்னா, குழந்தைகள் கண்டிப்பாக வரணும் இந்த ட்ராமாவுக்கு, குழந்தைகள் மூலிமா தான் பெரியவங்க வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணி சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு வச்சா, நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டோம், இது என்ன அர்த்தம் இல்லாமல் இருக்குது சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்னு. கடைசியில் அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஆகிடுது. அந்த ட்ராமாவில் ஒரு ஜோக் ஒன்று வரும், அதாவது கிருஷ்ணருக்கு வந்து ஃபோன் கால் வரும், ஃபோன் எடுத்தவுடனே யார் அப்படிமாரி கிருஷ்ணர், இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா பேசுகிறா அப்படின், நான் இல்லைன்னு சொல்லிவிடு அப்படிமா கிருஷ்ணர், என்ன கிருஷ்ணா நீ இல்லைன்னு சொன்னால் அது நாத்திகம் இல்லையா, அது வந்து அவ்வளோ பிரமாதமாக போகும், உடனே அப்படியா அப்போ ஒன்று பண்ணு, நான் ஆற்றுல இல்லைன்னு சொல்லி ஆத்திக்க முடியுமா, ஆக்சுவலாக நாத்திகம் வரைக்கும் தான் அவன் ஸ்கிரிப்டில் எழுதியிருந்தான். அந்த 2வது நாள் நாரதான் சபாவில் போடும்போது பிரமாதமான ஆடியன்ஸு, அன்றைக்கி ஸ்பாட்டில் அதை அடித்தான், அப்போ நான் ஆற்றுல இல்லைன்னு சொல்லி ஆத்திகம் அப்படின்ட்டு. அதேமாதிரி இந்த வேலுக்குடி கிருஷ்ணனை பற்றி ஒரு, அதாவது அர்ஜுனன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவான், ஃபோன் பண்ணி கிருஷ்ணர்கிட்ட வந்து ஃபோன் நான் தான் எடுப்பேன், அதை யார் மாது அப்படின்னு கேட்பார் கிருஷ்ணர். அர்ஜுனன் பேசுகிறான், என்னவா அனுப்ப, இல்லை இந்த சாங்கியோகன்ற சாப்டரில் ஒரு சின்ன சந்தேகமா, இந்த பகவத்கீதையில் சாங்கியோன்ற சாப்டரில் ஒரு சின்ன சந்தேகம்னா, எத்தனை வருஷம் முன்னாடி அவனுக்கு பகவத்கீதை சொல்கிறேன், இன்னுமா அவனுக்கு புரியல,
பக்கம் பக்கமாக உனக்கு விளக்கம் சொல்லிருக்க, இன்னும் புரியல உனக்கு. இவனுக்கு சொன்னதுக்கு மேலே பெசாம அந்த துரியோதனுக்கே சொல்லியிருக்கலாம் போல் இருக்க. அது சொல்லிட்டு இன்னொரு ஜோக் சொல்லுவான். சாங்கிய ஜோகன்னு பொதிகையில் வந்து வேலுக்குடி கிருஷ்ணன் பிரமாதமாக சொல்கிறார், அதை கேட்க சொல்லு, நான் சொல்கிறத விட இன்னும் பெட்டராக புரியும். எங்கள் வீட்டில் முதல்ல வேலுக்குடி, அப்புறம் தான் காப்பி குடி அப்படின்னு. அது மாதிரி இதெல்லாம் நிறைய ஸ்பான்டேனியஸாக அவன் சேர்த்த ஜோக்கள். முதல்ல எயின போது அது அந்த எடிட்டிங்கை பற்றி சொன்னோம். அது வந்து அதாவது அவனை ரொம்ப, ஹீஸ் எ பிளஸ்டு சோல். ஆரம்ப காலத்தில் பாட்டியால் வளர்க்கப்பட்டவன், பாட்டி கொண்டாடி அவனை வளர்த்தான். 6 குழந்தைகள் நாங்கள் வீட்டில், அவன்கிட்ட தான் செல்லம் ஜாஸ்தி. அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் பாக்கி இருந்தால் கூட மோகனுக்குன்னு ஒதுக்கி வைப்போம், மோகன்கிட்ட தனியாக கொடுப்போது. அத்தனை குழந்தைகள் இருந்து, 6 குழந்தைகள் இருந்து வீட்டில். சாயந்தரம் சுந்தரன் கேட்டலேருந்து அவன் ஆஃபீஸ்லேருந்து வரலன்னா தெற்கோடியில் போய் நிற்போம், மோகன் வரலன்ட்டும். அந்த அளவுக்கு ஆரம்ப காலத்தில் அவள் கொண்டாடினான். அதுக்கப்புறம் மோகன் வைஃப் எங்கள் மன்னி பிரமாதமாக அவனை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் அவனை நன்னா பார்த்துன்றது வாசுவன் காந்தன், ரெண்டு பிரில்லியன்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேறு எந்த கதாசிரியருக்கும் கிடைக்காது, எந்த ஹியூமனிஸ்ட்டுக்கும். அவ்வளோ கிளாஸாக பார்த்துட்டாங்க. வாசு வந்து இன்ஃபேக்டு மோகன் கல்யாணம் ஆகி ஹரிமூன் கிளம்ப போகிறான், வாசு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் என் கூட வந்துடும். என்னால் நளினியோட தனியாக போக முடியாது, நீ கூட வா. வாசு வந்து டேய் பைத்தியகரத்தனமாக பேசுறா, ஹனிமூனுக்கு எப்படா கூட வர முடியும் அப்படியும். பாவம் டிக்கெட்டை வாங்கி ஸ்டேஷன் வரைக்கும் போய் அவனை கொண்டு விட்டுட்டு திரும்பி வர அன்னைக்கு அவனை ஐஷன் வந்து ஆத்திர கொண்டு விட்டான். அந்த அளவுக்கு ஒரு, அதே மாதிரி காந்தன் ஸ்கிரிப்ட் எழுதினான்னா அது 500 பக்கமோ 600 பக்கமோ 700 பக்கமோ, ஹீ வில் லீவ் இட் டு காந்தன். காந்தனை தவிர வேறு யாரும் அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 800 பக்கம் எழுதுவான் ஸ்கிரிப்ட், அதை எடிட் பண்ணி அதை 100 பக்கத்தை கொண்டு வரணும். வத்சல்னு ஒரு ரைட்டர் இருந்தான், அவன் மோகன் எழுதுறத காப்பி எடுப்பான். அவன் பாவம் அவன் தலையத்திறனா எடிட்டர் காப்பி எடுக்க மாட்டான், மொத்த ஸ்கிரிப்டையும் எடுத்தானோ. ஸோ 800 பேஜ் எழுதுவான். எழுதிட்டு அவன் மோகன் ஆற்றுல உட்காந்து எழுதிட்டுருப்பான், காந்தனை அவாத்தில் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கேயே மோகன்ட்ட வந்து, சார் நீங்கள் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, ஒரு சீனுக்கு 80 பேஜ்லாம் எழுதுறீங்க, பட் குறைச்சிக்கோங்க, அங்கே காந்தன் ஒரு பயங்கரமான ஆள் ஒருத்தருக்கான், உங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் 5 பேஜ் 10 பேஜ் கிழிக்கிறான் சார் அப்படிமா. பட் ஹீ கேவ் ஃபுல் ஃப்ரீடம் டு காந்தன். அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தது. ஸ்கிரிப்ட் எழுதி காந்தன் கையில் கொடுத்தா நல்ல செட்டு போட்டு நல்ல மியூசிக் போட்டு அது நல்லபடியாக மேடைக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அவனுக்கு. அந்த நம்பிக்கை தான் இந்த சக்ஸஸ். அதை சபா செக்ரட்டரிட்ட ஒழுங்காக எடுத்துன்னு போவான் வாசு அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. ஒரு நல்ல நண்பனை தன்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டை ட்ரூப் செக்ரட்டரி ஆக்கினான், தன்னோட செகண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டை ட்ரூப் டைரக்டர் ஆக்கினான், மற்றபடி ஒரு 8-9 ஃப்ரெண்ட்ஸை நடிகர்கள் ஆக்கினான். அதுதான் கிரேசி கிரியேஷன்ஸ். இங்கே வந்து யாரும் நடிப்பு கற்றுக்கல, நடிகனா ஃப்ரெண்ட்ஸாக வந்து அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் கற்றுனாங்க எல்லோரும். இந்த இது மாதுமிரண்டால் ட்ராமா எழுதும்போது அருமையான ஒரு எபிசோடு அது. மாதுமிரண்டால் ட்ராமா எழுதும்போது ஒரு ஸ்டேஜில் ஸ்ட்ரக் ஆகிட்டான். நாங்கள் சத்தம் போட்டுருக்கோம், ராமா இன்னும் 5 நாளில் இருக்கு, நீ ஸ்கிரிப்டே எது மாட்டேங்க, இல்லைடா ஒரு நல்ல ஜோக் இந்த புண்பாக்குற சீனில் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அது வந்தால் அதை தாண்டி போயிடலாம் அப்படின்னு. அன்றைக்கி சாயங்காலம் வெங்கட் பிளே இருந்தது ஆர்ஆர் சபாவில், ரொம்ப சீரியஸ் பிளே. 100 லட்சம் ரூபாய் டவுரி கொடுத்தேன், 100 பவுன் நகை வாங்கி போட்டேன், இது மாதிரி ஒன்று நான் சொல்லிட்டு இருப்பேன், இந்த மாதிரி என் பொண்ணை தள்ளி வச்சிட்டேன் அப்படின்னு. ராமா முடிஞ்சது, நல்ல டைலாக் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு அது போயிட்டான். அது மாதுமிரண்டாவில் ஒரு டேலாக் வரும், ஏண்டா உன் பையனுக்கு பார்த்தே கல்யாணம் நடந்து வேண்டாம், அது ஏண்டா உன் பொண்ணுக்கு பார்த்தே கல்யாணம் நடந்து வேண்டாம், அது என்னடா கேட்குற, 4-5 இடத்துல பார்த்தேன் பட் சரியாக வரல, கடைசியில் ஒரு இடம் குதிரித்து அந்த பையனை வளைச்சி போட்டுலாம் பார்த்தேன், பட் கடைசியில் அந்த மாமியார் காரியை தான் சம்மந்தி பேச ஆரம்பித்தா அங்கே தான் கல்யாணம் நின்றுத்துறான். ஏன் என்னென்னா, இல்லை முதல்ல வந்து பையன் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு கோட்டு சூட்டு ஒன்றுன்னு கேட்டால், சரி ஓகே தரேன்னு சொன்னேன், அப்புறம் பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும்னு கேட்டா, சரி 900 ரூபாய் அதையும் வாங்கித்தரேன்னு சொன்னேன், அப்புறம் பையன் வந்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்டா, சரி அதையும் தொலை போ, கடைசியாக ஒன்று கேட்டாடா அதில் தான் அந்த அலையன்ஸே நின்றுத்தேன். என்ன கேட்டா, பையன் ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் வேணுங்கிறடா. இது வந்து அந்த வெங்கட் ட்ராமாலேருந்து அந்த சீரியஸ் டைலாக்லேருந்து அவனுக்கு தோணின ஒரு காமெடி ஜோக். இது வந்தப்புறம் தான் அந்த இடத்தையே தாண்டி போனான். அதே மாதிரி மோகனோட ரமணாயணம், எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப ஹானஸ்ட்டாக அவங்கள்ட்டலாம் ஒன்று சொல்கிறேன்,
சமீபத்தில் 6 மாதம் முன்னாடி எங்கள் ஆத்துக்கு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் காயத்ரி கிரீஷ். நான் எனக்கு 3 சிஸ்டர்ஸ். மோகன் சொல்லுவான், 4வதா காயத்ரி கிரீஷ் உற்றாத அவளை, என்னோடய பாட்டெல்லாம் அவன் மூலிமா நீ கொண்டு வரணும். இதை வந்து கடைசியாக அவன் சொல்லிட்டு போன வார்த்தைகள். அதாவது காயத்ரி கிரீஷோட கச்சேரிக்கு போனேன். ஏன்னா அவன் பையன் டப் ஸ்மாஷ் ரொம்ப நல்லா பண்ணுவான். அது ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதுக்கு வந்து அப்ரிசியேஷன் போட்டேன். அன்றைக்கி எதேர்ச்சியாக காயத்ரி கிரீஷ் வந்து எனக்கு ஒரு பதில் போட்டாங்க, இன்றைக்கி சாயங்காலம் என்னோடய கச்சேரி இருக்குது, முடிஞ்சால் வாங்கணும். அன்றைக்கி என் ஒய்ஃபோட பர்த்டே December 12th. சரி, அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு அவளை அங்கே கூட்டின்னு போனேன். அன்றைக்கி பாரதியார் பாட்டை அவள் பாடுறான் தொகுத்து. ஒரு 4-5 இடத்துல என்னையும் மீறி நான் அழகிறேன். என் ஒய்ஃப் வந்து கிள்றா, அழாதீங்கோ அழாதீங்கோ அப்படின்னு கிள்றா. அந்த வயசில் 39 வயசுக்குள்ள என்னெல்லாம் எழுதி போயிருக்கார் பாரதியார், என்னடி இப்படி ஒருத்தன் எழுத முடியுமா அப்படின்னு. அந்த கச்சேரி முடிச்சுட்டு உள்ளே போனேன். காயத்ரி கிரீஷ் போய் சொன்னேன், ஐயோ அழுதுட்டம்மா ஒரு 4-5 இடத்துல. ஏ அண்ணா கூட தான் பிரமாணமாக எழுதுறேன், என்ன ஒரு ஹை ஃபிலாசபி, நான் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. எனக்கு ஒரு ஆசை, காயத்ரி எங்கள் அண்ணாவோட கவிதைகளை கச்சேரியாக கொண்டு வர முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, வை நாட், வி வில் டூ இட் அப்படின்னா. அன்னிலேருந்து ஆரம்பித்தோம். 6 மாதம் அப்பா ஒரு தவம் மாதிரி ஷெட்டிட்டு, லிட்ரலாக ஒரு தவம் மாதிரி பண்ணான். அதை ராஜ்குமார் பாரதியோடு உட்காந்து எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து 27 ஏப்ரல் நடக்கிறது. அன்றைக்கி நானும் காந்தும் என்ன டிசைட் பண்ணோம், மோகன் நம்ம ஏடைக்கு ஏற்றக்கூடாது, அவன் உட்காந்து அவனோட ப்ராடக்டை பார்க்கணும். இனி வரைக்கும் அவனோட ட்ராமா எல்லாத்துக்கும் மேடைக்கு வந்திருக்கான், அவனோட ட்ராமா மற்றவங்களுக்கு எழுதி கொடுத்ததையும் கீழே உட்காந்து பார்த்துருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். இது வந்து அவனோட கவிதை தொகுப்பு, அவன் மேடையில் வந்து அவன் பேசவே கூடாது, அவனை உட்காத்தி வச்சு அவன் ட்ராமா அவனோட ப்ராடக்டை அவனுக்கு காட்டணும் அப்படின்னு. அது எங்கள் ட்ரூப்பில் நிறைய பேருக்கு சண்டர்து, இல்லை மோகன் வரணும் அப்படிலாம் இருந்து, பட் வி டிசைடட் நோ மோகன் கிடையாது. ஃபஸ்ட் ஷோவில் உட்காந்து அந்த ஃபுல் ப்ரோக்ராம் அவன் பார்த்துருக்கான். எனக்கு தான் தோணுது லாஸ்ட் சப்பர் மாதிரி தோணுது. அன்றைக்கி 1000 பேர் வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட, 900 வரதராஜன் கூட வந்திருந்தேன், 900 to 950 people. அத்தனை பேரும் மோகன், மோகனோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ரசிகாசு, மயிலாப்பூர் வந்தவழி மாமாக்கள், எத்தனை பேர் வந்திருந்தா, அத்தனை பேரும் அவனை பர்சனலாக வந்து கங்கனாயர் பண்ணான். என் லைஃப்பில் எனக்கு தெரிஞ்சு நான் மோகனுக்கு பண்ண ஒரு பெரிய விஷயம் அதுதான். ஃபார் வாட் ஹி ஹஸ் கிவன் டு மீ. எங்கள் அப்பா பாலாஜின்னு பேர் வச்சார், மாது பாலாஜின்னு என்னை கூப்பிட வச்சது அவன் தான், எனக்கு அந்த பேரை கொடுத்தது அவன் தான். அப்படிப்பட்ட மோகனுக்கு என் லைஃப்பில் நான் பண்ண ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அதுதான். அதுக்கு காயத்ரி கிரீஷ் எனக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணாங்க. ராஜ்குமார் பாரதி பெரிய விஷயம் என்ன, மகேந்திராவை சொல்லணும். இன்றைக்கி வந்து ஒரு சிவாஜி கணேசனையோ, ஒரு MGRயோ, ஒரு சாவித்திரியோ, ஒரு TS பாலையோ, நாகேஷோ ஞாபகம் வச்சுக்கிற ஒரே ஆசாமி அவர் தான். எல்லோரும் விட்டுட்டோம், அவர் ஒருத்தர் தான் ஞாபகம் வச்சுட்டுருக்கார். அந்த மாதிரி நான் காயத்ரி கிரீஷை வச்சு இந்த கச்சேரி பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே, அடுத்த நாள் இஸ் லீவிங் ஃபார் அமெரிக்கா, அவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு ஆசாமி எனக்கு ஃபோன் பண்ணி, பாலாஜி எனக்கு டிசம்பரில் ஒரு டேட் கொடுத்துரு, எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுவா, நீ கொடுத்துரு காயத்ரி கிரீஷ், மற்ற எல்லா அப்புறம் பேசிக்கலாம், ஒரு டேட் ஒன்று பிளாக் பண்ணிவிடும் அப்படின்னு. அதே மாதிரி வாணி மஹால் ரெண்டு பேரும் கொடுத்துருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை, பாபநாசிவம் மாதிரி என்னோடய பாட்டெல்லாம் மேடையில் பாடுவாளா அப்படின்ட்டு. அது நடந்தது எனக்கு சந்தோஷம், அது நடந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். மெயினாக வரதராஜன், ஒய்ஜி மகேந்திரா அண்டு ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ், இது எல்லாத்துக்கும் நான் என்னோடய பரிபூர்ணமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் நாரதான் சபாவில் ட்ராமா போடாமல் அவனை பற்றி பேச வச்சுட்டானேன்னு ஒரே வருத்தம் தான், வேறு ஒன்றும் இல்லை. ட்ராமா போட்டதான் இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். அதில் நாரதாஸ் கிருஷ்ணசாமி சொல்லணும், கிட்டத்தட்ட 290 ஷோ போட்டிருக்கோம், 10-15 ஷோ தான் அவர் மிஸ் பண்ணிருக்காரு. அதுவும் அவனுக்கு சென்டிமெண்ட்டு, நாரதான் சபாவில் ட்ராமான கிருஷ்ணசாமி இருக்காரப்பா, வர சொல்லு சாயங்காலம் அப்படிமா. அவன் மேக்கப் கிருஷ்ண வேஷம் போடும்போது பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், அவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அதில் வந்து அந்த ட்ராமாவில் வந்து ஏன் கண்ணாடி போட்டுருக்க கிருஷ்ணா அப்படின்னு கேட்பேன். அப்போது வாட் இஸ் காட், காட் இஸ் லவ், பட் லவ் இஸ் பிளைண்ட், ஸோ காட் இஸ் பிளைண்ட் அப்படிமா. அது சொல்லிவிட்டு கொஞ்சம் வெள்ளையத்தா இருக்குது, வரும்போது அகஸ்டோ ஆப்டிக்கல்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படிமா. நான் அது வந்து நான் வெளியூர் போனால், இப்போ சேலம் மதுரை அங்கெல்லாம் போனால் அவங்க இந்த சபா சேர்த்து ஒரு சின்ன பிட் போடுவாங்க, சார் இந்த அகஸ்டோ ஆர்டிகல்ஸ் சொல்கிறீங்களா, அதுக்கு போல் முருகப்பா ஆர்டிகல்ஸ்னு சொல்லுங்க சார், நாங்கள் அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா வாங்கியிருக்கோம் அப்படிமா. சொல்லவே மாட்டாமோ, மோகன் வில் சே நோ. நான் அகஸ்டோங்கிறது என்னோடய சென்டிமெண்ட், அது நான் எங்கே அமெரிக்கா போனாலும் லண்டன் போனாலும் எங்கே போனாலும் அது அகஸ்டோ ஆர்டிகல்ஸ் தான், அதை நான் மாற்றிக்கவே மாட்டேன் அப்படிமா.
அந்த மாதிரி சில நல்ல குணங்கள்லாம் உண்டு. ரொம்ப சைல்ட் லைஃப் அமெரிக்காலேருந்து ஒரு 15-20 குழந்தைகள் 1999 நாங்கள் போயின்ட்டு இருக்கோம். அந்த குழந்தைகள்லாம் அங்கே அவன் உட்காத்தி வச்சு வரைஞ்சி கொடுத்த குழந்தைகள், அந்த குழந்தை 4 வயசு இருக்கும்போது 5 வயசு இருக்கும்போது அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் வரைஞ்சி கொடுத்துருக்கான். அதுங்கள்லாம் ட்ரிபியூட் எழுதி அந்த ஃபோட்டோ கூட அனுப்பிச்சிருக்கேன் எனக்கு, அங்கிள் எனக்கு 1999 வரைஞ்சி. இப்படி ஒரு பாப்புலாரிட்டி மோகனுக்கு இருக்குங்கிறது அவன் போன அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும். வி நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் பாப்புலாரிட்டி. ஐயோ டெரிஃபிக். என்னோட இமெயில், என்னோட வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்களா ஃபுல். அப்படியே ஒவ்வொருத்தருக்கும், காந்தன், வாசு, ட்ரூப்பில் ஒவ்வொருத்தருக்கும். ஸோ ரசிகர்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், நான் வந்து மோகன் இறந்து போயிட்டான், 2 நாள் ஆகிடுத்து. 3வது நாள் காத்தால் கமல் ஃபோன் பண்ணார், என்ன பண்ண போகிறீங்க பாலாஜி அப்படின்னு கேட்டார். ஐ எம் வெரி சாரி மோகன் இருந்த வரைக்கும் நான் உங்கள் மொபைலுக்கு ஃபோன் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறேன், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் தெரில சார், 1 மாதம் கழித்து பசங்களெல்லாம் கூட்டு விசாரிக்கணும் அப்படின்னு. 13 நாள் உங்களுக்கு டைம் தரேன் மூன் பண்ணுறதுக்கு, எவ்வளோ ஆழமோ அழுங்க. 14வது நாள் யூ மஸ்ட் கிவ் மீ அ டேட். மோகன் சார் சிபிஎல் வந்து 100 ஷோ பண்ணோன்னு சொன்னார், முதல்ல போய் நாரதா சபா இருக்கா இல்லை வாணிமகால் இருக்கான்னு பாருங்கள். பிளாக் த டேட் அண்ட் டெல் மீ, ஐ வில் கம் சிட் இன் த ஃபஸ்ட் ரோ, ஐ எம் கோயிங் டு பி யுவர் ட்ரஸ்டி. இனிமேல் மோகன் இடத்துல நான் இருப்பேன். ஐ எம் கோயிங் டு பி யுவர் ட்ரஸ்டி. மோகனோட லெக்சியை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். எத்தனையோ அவர் எழுதியிருக்கார் எனக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் நீங்கள் போடாமல் வச்சுருக்கீங்க. எல்லாத்தையும் மேடைக்கு கொண்டு வாங்க, எல்லா நாடகத்தையும் மேடைக்கு, பழைய நாடகம், புது நாடகம் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இந்த லெக்சி தொடரணும், அதனால் உடனே சொல்லுங்கள். போய் பார்த்தா நாரதா சபா தட்டிய தண்ணிக்கு இருந்தது. ஸோ அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், எஸ் ஐ வில் கம் அண்ட் சிட் த ஃபஸ்ட்டோ. மௌலி எனக்கு வரேன்னு இருக்க, டைரக்டர் மௌலி, தென் காயத்ரி கிரீஷ் வராங்க, நித்யஸ்ரீ மகாதேவன் இன்வெகேஷன் சாங், நல்லி சாரும் வரார். ஸோ மோகன் இல்லாமல் எங்களோட செகண்ட் இன்னிங்ஸை 30th June அன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். மோகனோட தான் அப்படிங்கிறான், ஃபிசிக்கலாக மோகன் இல்லாமல் அன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆக்சுவலாக என்ன ப்ரூடன்ஸ் பாருங்கள், இந்த மாதம் நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்திருக்க வேண்டியது, இட் வாஸ் போஸ்ட்போன். இது வந்து இதெல்லாம் தெய்வம் பண்ணுற விஷயம். நான் காந்தனுக்கு ஃபோன் பண்ணேன், ஒரு 4-5 பேருக்கு விசா ப்ராப்ளம் இருந்தது, 9 பேர் வச்சுட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ மோகன் சொன்னால் அது மாதிரி போகக்கூடாது, அத்தனை ஊருக்கு எல்லோரும் வந்திருக்காங்க, 14 பேர் போனால் ஆஸ்திரேலியா போகிறோம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னா. நான் காந்தனுக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி மோகன் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும், ஆனால் அது ஒன்றும் சொல்லாத, பேசாமல் அக்செப்ட் பண்ணிட்டுருந்தோம். ஏன்னா அமெரிக்கா போகும்போது கர்த்தால் கிளீவ்லாண்ட்லேருந்து கிளம்பி நாங்கள் நயாகரா போகிறோம், இவனுக்கு அது இருந்தோ உடம்பு உபாதை, கர்த்தால் சரியாக டாய்லெட் போகலையா என்ன ப்ராப்ளம் தெரியல, கர்த்தால் இருந்து நயாகராலாம் போக வேண்டாம் அப்படின்னா. டே மோகன் என்னடா அப்படி சொல்கிறேன், நான் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, 3 பேர் வரேன்னு இருக்காங்க, 2 பெரிய கார் வருது, நம்ம போயிட்டு வந்துடலாம்னு. பிடிவாதம் பண்ணி எப்படியோ கஷ்டப்பட்டு ஒன்று குளிக்க வச்சோம், குளிக்க வச்சு கிளம்பி வந்துட்டான், டிஃபன்லாம் சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். அவள் 3 பேர் அங்கே உட்காந்தா வரேன் நைக்ராக்கு, பட் அவள் 3 பேரும் பார்த்தா மாயமான் மாதிரி இருக்குது, இது போகும்போது என்ன ஆகும்னு தெரியாது, வண்டி ஏதான ப்ராப்ளம் கூட வரலாம், அப்புறம் உங்கள் இஷ்டம், அப்படி நீங்கள் போய்த்தான் ஆனோன்னு நம்ம போகலாம் நைக்ராக்கெல்லாம். சொக்காய் கிட்ட எல்லோரும் போட்டு உள்ளே போயிட்டானுங்க. அப்பா 3 பேர்ட்டு ரொம்ப சாரி சார், நாங்கள் வரல நினைக்கிறேன், நீங்கள் போய்ட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு மோகன்கிட்ட. எனிவே இது நடந்துடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நான் எதிர்பார்க்கல, பட் இதை வந்து ரொம்ப ஸ்ரத்தையாக ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த வரதராஜனும் சரி மகேந்திரனுக்கும் சரி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.